ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்திய சமையல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மசாலா டீ பார்க்க போகிறோங்க. மசாலா டீ செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். 75 ml அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி விட்டு காய்ச்சிக்கோங்க. இது ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த டீ. தென் இந்த டீக்கு தேவையான மசாலாஸ் பார்த்துடலாம். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 1 கிராம்பு எடுத்திருக்கேன், சுக்கு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவு சுக்கு எடுத்திருக்கோம். அடுத்தது பட்டை எடுத்திருக்கேன், பட்டை வந்து 1 இன்ச் அளவு தான், அது 2 உடச்சி வச்சுருக்கேன். அடுத்தது சர்க்கரை, டீத்தூள் வந்து பிளெயின் டீத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம். அதில் வந்து டீத்தூள் போடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போடுறேங்க. நீங்கள் எந்த பிராண்ட் டீத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் டீ தான். 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ளேவரை பொறுத்து. இப்போது இந்த மசாலாலாம் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்துட்டு சும்மா லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம போட்டு இது க்ரஷ் பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த வாசனைக்காக தட்டிக்கலாம். இடித்து வச்சுருக்க மசாலாவை இந்த டிகேஷனில் போட்டு கொதிக்க வைங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க பாலும் இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சிங்க, சாரி. பாருங்கள், டீ நல்லா கொதிச்சிருச்சு, கலரும் கரெக்டான கலராக இருக்குது. இப்போது தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இப்போது இந்த டீயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த டீயை நான் கப்பில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு புது விதமான டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.